வெல்கம் டு மைல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலா ஃப்ரூட்ஸ் கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, அரை கப் ரவை, ஒரு கப் அளவுக்கு மிக்சடு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இதுல வந்து அன்னாச்சி, ஆப்பிள், திராட்சை எடுத்திருக்கேன், பலாச்சுளை, மாதுளை, இதுல எது கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படியும் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு தான் படைப்போம். ஸோ அதில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. 1/4 கப் நெய், 2 ஏலக்காயை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு என்ன நட்ஸ் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. வடச்சட்டி ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ரவையை ஃபஸ்ட்டு தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டேன். இப்போ வந்து இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு கப்பில் வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் லேசாக ஃப்ரூட்ஸை வதக்கி போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. கிரேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சு கலர் மாறிடுச்சு. இப்போ இதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா இதை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பாதாமும் நல்லா பொன் நிறமாக ஆகிற வரலும் இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரியும் நல்லா பொன் நிறமாக வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே வடைச்சட்டியில் நம்ம 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கிறப்ப நீங்கள் 1 டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, ரவை வந்து நல்லா ஒட்டாமல் தனித்தனியாக தெரியறதுக்காக தான் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு டக்குன்னு ரவையை போட்டு நல்லா கிண்டி விடுங்க, கட்டி பிடிக்கக்கூடாது. 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வேகணும். லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து கிண்டி விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் உருகி ரவையோடு நல்லா பிளெண்ட் ஆகணும். வெல்லத்தை வந்து நல்லா துருவி எடுத்துருக்கிறேன். வெல்லம் வந்து நல்லா கல் குப்பை எதுவும் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணுறோம் கேசரியில். இப்போ நெய் சேர்த்திக்கலாம். நெய் ஆட் பண்ணனையும் ரவையே வந்து எல்லா நெய்யும் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இது ஒட்டாமல் இங்கே பார்த்தீங்கன்னா திரண்டு கெட்டியாக வருது. இதுதான் வந்து கேசரியோட பதம். ஏலக்காய் தூள், நெய்யில் வறுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, பிஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். சரி, நல்லா பைண்டாகி சூப்பராக வந்திருக்கு. வெல்லத்தில் செஞ்ச ஃப்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா தித்திப்பான ஃப்ரூட்ஸ் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வித்தியாசமான ஃப்ரூட் கேசரியை நீங்களும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைல்ஸ் கிச்சன்.